हेलो कुटीस वेलकम टू कुटीस टीवी कुटीस निक नमः ऐना पाको पोरना पास्ट परफेक्ट टेंस मुट्ठ पेट्रे इरंद कालम अभी ना ऐना वर सहेल आना दे इरंद कालतले मुड़न्जे तोड़ंगी अंदर इरंद कालतले मुड़न्जरो अदादु फर्स्ट मुन्नाड़ी नारंद ट्रिक सहेल वंदे अप्पे मुड़न्जरुको इंद निकल कालम अनि तोड़राद When I came, the movie had started. நான் வந்தபோது படம் ஆரம்பித்து விட்டது அப்படினு சொல்றாங்க. இப்போ அவங்க வந்தபோது படம் ஆரம்பிச்சது. ஆல்ரெடி அந்த படம் மூவி ஆனது ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு அப்புறம் அவங்க வந்திருக்காங்க. அப்ப ரெண்டுமே வந்து அங்க முடிஞ்சிருச்சு. அப்ப இத வந்து என்ன பண்ணனும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதலாம். When I went the station, the train had left. நான் ஸ்டேஷனுக்கு சென்றபோது ரயில் புறப்பட்டு விட்டது அப்படினு சொல்றாங்க. அப்ப அந்த ரெண்டு ஆக்சன்மே வந்து பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போனாங்க அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு ரெண்டுமே வந்து முடிஞ்சிடுச்சு செயலானது முடிந்து விட்டது ரெண்டு செயலும் தொடங்கி பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சிடுச்சு அப்படினா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதலாம் இதற்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க சப்ஜெக்ட் ஹேட் ஹேட்ங்கிறது என்ன ஆக்ஸிலரி வெர்ப் மேக்ஸிமம் வந்து பாஸ்ட்ல வந்து ஹேட் தான் வரும் பாத்துக்கோங்க சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது என்னென்ன இடத்துல வந்து இப்ப இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண கூடாது பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் ஷார்ட் டைம் ஏகோ அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீடித்திருக்கிறது அந்த மாதிரி பிஃபோர் தி பிரசிடென்ட் அரைவ்ட் வி ஹேட் அரேஞ்ச்ட் டைனிங் ஏரியா வி ஹேட் ஆர்டர்ட் ஃபுட் ஜனாதிபதி வருவதற்கு முன்பு நாங்கள் சாப்பாட்டு பகுதியை ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் உணவை ஆர்டர் செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரசிடென்ட் அவங்க வரத்துக்குள்ள அவங்க வந்து சாப்பாட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாமே வந்து பாஸ்ட்லயே முடிஞ்சிருது இப்ப வந்து அவங்க சாப்பாட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் முடிச்சிட்டாங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்புறம் அடுத்து வந்து பிரசிடென்ட் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இது மூணுமே வந்து முடிஞ்சிருச்சு பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எழுதலாம் இது ஒரு ஒரு குறுகிய நேரம் தானே அவர் பிரசிடென்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் முடிச்சிடுறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஷார்ட் டைம்ல அவங்க செய்யறது எல்லாமே வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதலாம் அடுத்து லாங் டைம் ஏகோ பல வருடங்கள் முன் நடந்த விஷயங்களை அதன் வரிசையில் என்ன என்ன நடந்தது என்று தொகுத்து கூறுவதற்கு பயன்படுத்துவது இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில அதாவது நம்ம ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல சொல்றோம்னா வரிசையா சொல்லிட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை பயணங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்தது மிக்ஸ்டு டைம் ஏகும் ஏற்கனவே கடந்து நடந்து கொண்டு இருக்கும் விஷயம் திடீரென்று மாறிய பொழுது அந்த கடந்த காலம் வரிசையாக தொகுத்து பேசுவதற்கு பயன்படும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்க விஷயம் அது வந்து ஏதாவது இப்போ ஒரு விழா நடந்துட்டு இருக்குன்னா அதுல வந்துட்டு திடீர்னு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி மாற்றங்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல இப்ப பேசிட்டே வரும் பேசிட்டே இருக்கும் போது நம்ம திடீர்னு கடந்த காலங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பேசணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ